வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலக சந்தையில் எரிபொருளின் விலை குறைந்துள்ளதா? தமிழர்களுக்கு எதிராக இனவாதம் பேசிய சிங்கள ஊடகவியலாளர் கடும் கோபமடைந்த ரணில் விக்ரமசிங்கே. தனது ஓய்வு தொடர்பில் பிரதமர் மஹிந்த திட்டவட்டமாக அறிவிப்பார். பௌத்த பிக்குகள் கூறியதன் காரணமாகவே 20வது திருத்தத்தை ஆதரித்தோம். விமல் வீரவன்ச. முல்லைத்தீவில் பல இடங்களில் எரிபொருள் இல்லை, சில பகுதிகளில் நீண்ட வரிசையில் மக்கள். இலங்கையர்கள் நாட்டுக்கு டொலர்களை அனுப்புவது 3 மடங்காக குறைந்துள்ளது. வடக்கில் 3 தீவுகள் இந்தியாவிடம் கைச்சாத்திடப்பட்ட 6 உடன்படிக்கைகள். கடற்றொழில் அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடிய இந்திய வெளிவிவகார அமைச்சர். இனி விரிவான செய்திகள். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான சமாதான பேச்சுவார்த்தை புதிய சுற்றில் ஆரம்பமாக உள்ளதாக தகவல்கள் வெளியான பின்னர் உலக சந்தையின் கச்சா எண்ணெயின் விலை இன்று காலை மீண்டும் குறைந்துள்ளது. அத்துடன் சீனாவின் நிதி கேந்திர நிலையமாக கருதப்படும் செங்காய் நகரம் கோவிட் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக மூடப்பட்டுள்ளதை அடுத்து எரிபொருளுக்கான கேள்வி குறையும் என சீனா அச்சம் வெளியிட்டிருந்தது. இன்று காலை வெளியிடப்பட்டுள்ள புதிய விலைகளுக்கு அமைய பிரேண்டி குரூட் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் $109 இருந்தது. இதற்கு முன்னர் அதிகாலையில் அதன் விலையானது $111 காணப்பட்டது. இந்த நிலையில் 1.0% அமெரிக்க டாலரில் 1.7 என்ற வீதத்திலும் விலை குறைந்துள்ளது. வெளிநாடுகளில் தொழில்புரியும் இலங்கையர்கள் அங்கிருந்து இலங்கைக்கு டாலர்களை அனுப்புவது சுமார் 3 மடங்காக குறைந்துள்ளது. கடந்த 2021 ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் 1,255 மில்லியன் டாலர்களை வெளிநாடுகளில் தொழில்புரிவோர் இலங்கைக்கு அனுப்பியிருந்தனர். எனினும் இந்த ஆண்டு அந்த தொகையானது $464 மில்லியன்களாக குறைந்துள்ளது. கடந்த காலங்களில் அந்நிய செலாவணி சந்தையை செயற்கையாக கட்டுப்படுத்தி வைத்திருந்ததன் காரணமாக இலங்கைக்கு டாலர்கள் வருவது வீழ்ச்சியடைந்தது. இதன் காரணமாக இலங்கைக்கு $5,500 மில்லியன் கிடைக்காமல் போயுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் தொழில்புரியும் இலங்கையர்கள் நாட்டுக்கு டாலர்களை அனுப்பாமை மற்றும் ஏற்றுமதி வர்த்தகம் குறைந்தமை என்பன இதற்கு காரணமாக அமைந்ததாக கூறப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு அதிகரித்துள்ள நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் எரிபொருள்களை பெற்றுக்கொள்ள மக்கள் நீண்ட வரிசைகளில் நிற்க வேண்டிய நிலையே காணப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பல்வேறு எரிபொருள் நிலையங்களிலும் டீசல் வந்து இறங்குகின்ற அன்றைய தினமே அனைத்து முடிவடையும் நிலைமை தொடர்ந்து வருகின்றது. மக்கள் வீதிகளில் பதுக்கி வைப்பதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகின்ற நிலையில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் அதிகமான மக்கள் வரிசையில் நின்று எரிபொருளை பெற்றுக்கொள்வதை அவதானிக்க முடிகிறது. நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு எரிபொருள் நிலையங்களில் எந்த ஒரு எரிபொருளும் இல்லாத நிலையில் எரிபொருள் இருக்கும் சில இடங்களில் அதிக மக்கள் கூடியிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மண்ணெண்ணெய் பெறுவதற்காகவும் நீண்ட வரிசையில் காணப்படும் நிலையில் குடும்ப அட்டைகளுக்கு ₹500 வீதம் மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எல்லை குணவம்ச தேரர் மற்றும் முருத்தொட்டுவே ஆனந்த தேரர் ஆகியோர் விடுத்த கோரிக்கை காரணமாகவே தான் உள்ளிட்ட தரப்பினர் 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். ராமங்சை பௌத்த பீடத்தின் மகாநாயக்கர் மக்குலவே விமல தேரரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் பசில் ராஜபக்சவை நிதியமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினால் அது அரசாங்கத்தை கொண்டு நடத்துவோரின் மனதை தீற்றலாம். எனினும் அதனை செய்வதற்கு அதிகம் தாமதமாகிவிட்டது. அவரை நிதியமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினால் நெருக்கடிகளுக்கு தீர்வு கிடைக்கும் என எண்ண முடியாது. அதேவேளை எல்லை குணவம்ச தேரர் மற்றும் முருத்தொட்டுவே ஆனந்த தேரர் ஆகியோரை வரவழைத்து ஜனாதிபதி விடயங்களை தெளிவுபடுத்தி தேரர்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமையவே நாங்கள் 20வது திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தோம். இதனை மற்றவர்கள் மீது சுமத்த மாட்டோம். இது நாங்கள் பொறுப்பு கூற வேண்டிய முடிவு எனவும் வீரவங்ச தெரிவித்துள்ளார். பதவிக்காலம் முடியும் வரை தான் நாட்டின் பிரதமராக நீடிப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் தான் உடனே ஓய்வு பெறப் போவதில்லை எனவும் அவர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். தொடர்ச்சியாக தேசிய அரசாங்கம் மற்றும் பிரதமர் பதவிக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்படுவது போன்ற விடயங்கள் தொடர்பில் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் நேற்றைய தினம் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மஹிந்த இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் பிரச்சினைகள் இருந்த போதிலும் அவற்றை விரைவில் தீர்க்க அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. அரசாங்கம் மீது மக்கள் நம்பிக்கை இழக்கவில்லை.
எனது பதவிக்காலம் முடியும் வரை நான் நாட்டின் பிரதமராக நீடிப்பேன். அடுத்த தேர்தலுக்கு பிறகும் நாங்கள் வெற்றி பெறுவோம். எனக்கு இன்னும் சிறிது காலம் இருக்கிறது. உடனே ஓய்வு பெற மாட்டேன். தேசிய அரசாங்கம் தொடர்பில் வெளியாகும் ஊகங்கள் அனைத்தும் வதந்தியாகும். தற்போதைய நெருக்கடிகளான பொருளாதாரம், மின்சாரம், எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு போன்ற பிரச்சினைகள் அனைத்தையும் அரசாங்கம் விரைவில் தீர்க்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் கடற்றொழில் துறைமுகங்களை அமைத்து தருவதற்கு இந்தியா சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் இலங்கை கடற்றொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அவற்றை தீர்ப்பதற்கு இந்தியாவினால் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக இரண்டு நாடுகளினதும் அமைச்சர்கள் இவ்வசந்திப்பின் போது விரிவாக ஆராய்ந்துள்ளனர். இதேவேளை இந்திய கடற்றொழிலாளர்கள் சட்டத்தை மீறி எல்லை கடந்து இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுவதை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக அவதானம் செலுத்தப்பட்டது. இருநாட்டு கடற்றொழிலாளர்களுக்கும் இடையில் புரிந்துணர்வை ஏற்படுத்தும் வகையில் கச்சதீவில் ஏற்பாடு செய்யப்பட்ட சந்திப்பு தொடர்பாக எடுத்துரைத்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அண்மையில் இடம்பெற்ற அதிகாரிகள் மட்ட கலந்துரையாடலும் பயனுள்ளதாக அமைந்திருந்தமையை சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் வடக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் சில வேண்டுகோள்களை இந்திய வெளியுறவு அமைச்சரிடம் முன்வைத்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடற்றொழில் மற்றும் நீர் வேளாண்மை அபிவிருத்தி தொடர்பான கோரிக்கைகளையும் இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் முன்வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தை அண்மித்துள்ள 3 தீவுகளில் மின்சார திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட 6 புரிந்துணர்வு உடன்படிக்கைகளில் இலங்கை மற்றும் இந்தியா நேற்றைய தினம் கைச்சாத்திட்டுள்ளன. உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் ஆகியோருக்கு இடையில் நேற்று நடைபெற்றது. இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் குறித்த புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இந்திய மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இடையில் உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவிக்கின்றது. அதன்படி உடன்படிக்கைகள் வருமாறு: காலி மாவட்டத்தில் உள்ள 200 பாடசாலைகளுக்கு நவீன கணினி கட்டமைப்பு மற்றும் ஸ்மார்ட் பலகைகளை வழங்கும் வகையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை. இலங்கையில் விசேட இலத்திரணியல் அடையாள அட்டை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை. சமுத்திர பாதுகாப்பு தொடர்பு மத்திய நிலையங்களை ஸ்தாபிப்பதற்கு மற்றொரு புரிந்துணர்வு உடன்படிக்கை. இலங்கையில் உள்ள மீனவ துறைமுகங்களை அபிவிருத்தி செய்யும் வகையிலான உடன்படிக்கை. சுஷ்மா சுவராஜ் வெளிநாட்டு சேவை நிறுவனம் மற்றும் கட்டுநாயக சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் ஆகியவற்றை ஸ்தாபிப்பதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை. யாழ்ப்பாணத்தில் உள்ள 3 தீவுகளில் ஹைபிரிட் மின்சார திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளிடையே கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இனவாத கருத்துக்களை முன்வைப்பதற்கு முயன்ற சிங்கள தொலைக்காட்சியின் அறிவிப்பாளருக்கு முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கடுமையான பதில்களை வழங்கியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை விமர்சித்த இலங்கை பிரதான சிங்கள தொலைக்காட்சியின் அறிவிப்பாளர் ஒருவர் இனவாத கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க சிங்கள தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது குழம்பிய குட்டையில் மீன்பிடிப்பது போன்றது. இந்த நெருக்கடியை பயன்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் தீர்வுகளை பற்றி பேசுகிறது. தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் மீதான தடையை நீக்க கோருகிறது. இவை சரியா என அறிவிப்பாளர் ரணிலிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு தடை செய்யப்பட்ட அமைப்புகள் என்றால் என்ன என ரணில் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த அறிவிப்பாளர் விடுதலை புலிகளுக்கு நிதி உதவி செய்ததாக கூறப்படும் அமைப்புகள் என குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் அந்த அமைப்புகளில் பல தடை செய்யப்படவில்லை. எங்கள் காலத்திலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்த பிறகு இதற்கு தடை விதிக்கப்பட்டது. அந்த தடைகளை நீக்க வேண்டும் என்றே கூறப்பட்டுள்ளது. எப்போது குழம்பிய குட்டையில் மீன்பிடிப்பது அவர்கள் அல்ல, நீங்கள்தான். இந்த நாட்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது நாம் மீண்டும் இனவாதத்தினை தூண்டுகின்றோம். அது பழைய கதை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இல்லை இல்லை, தற்போது ஆங்காங்கே கூறப்படும் விடயங்களையே கூறினேன் என அறிவிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். வேறு விடயங்கள் இல்லாத காரணத்தினால்தான் அந்த விடயங்கள் பேசப்படுகிறதா? இதனால் இனவாதத்தை அல்லது மதவாதத்தை எடுக்கிறார்கள். இனவாதத்தை சாப்பிட முடியுமா? இனவாதத்தினால் மக்களுக்கு பெட்ரோல் கிடைக்குமா? என் மீதும் பழி சுமத்தப்பட்டதா? எனினும் அந்த காலத்தில் வருமானம் இருந்ததா? வேலை இருந்தது? உணவு இருந்ததா? இந்த பொய்யெல்லாம் கூறித்தான் இன்று இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. நாங்கள் இனியாவது உண்மையை பேசுவோம். நாட்டை காப்பாற்றும், இனத்தை காப்பாற்றும் என இனவாத கதைகள் கூறப்பட்டதா?
சரி, அவை அனைத்தையும் விட்டுவிடுவோம். இது தமிழ் மக்களின் நியாயமான கேள்வி. அதனை தீர்க்குமாறு எங்கள் தேரர்களும் கூறுகின்றார்கள். இது குழம்பிய குட்டையில் மீன்பிடிப்பது அல்ல. அப்போது எங்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்த பல அமைப்புகள் இந்த அரசாங்கம் வந்த பிறகு தடை செய்யப்பட்டதை நான் அறிவேன். எனவே அதனை நீக்க வேண்டும் என்கிறார் சுமந்திரன். அது நியாயம் என்று நினைக்கின்றேன். இதன் பின்னணியில் புலிகள் இல்லை. புலிகள் தற்போது முடிவுக்கு வந்துள்ளனர். குண்டுகள் வெடிக்காது, பயங்கரவாதம் மீண்டும் இங்கு வராது. எனக்கு தெரியும், சில அமைப்புகளிடம் பணம் இல்லை என ரணில் குறிப்பிட்டுள்ளார். பணம் இல்லை என்றால் ஏன் வாங்குவதாக வாக்குறுதி அளிக்கிறார் என அறிவிப்பாளர் வினவியுள்ளார். புலம்பெயர் பணம் என்பது தனிநபர்களுக்கானது, அமைப்புகள் அல்ல. அந்த அமைப்புகளுக்கு அந்த மக்கள் பணம் கொடுப்பதில்லை. புலம்பெயர் மக்களையும் நாம் அறிவோம். அதாவது புலம்பெயர் நாடுகளின் பணம் வந்தால் நன்றாக இருக்கும். நாட்டில் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டால், இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டால், இந்த நாட்டுக்கு அதிக வெளிநாட்டு முதலீடுகள் வரும் என ரணில் குறிப்பிட்டுள்ளார்.